₹59 மேடம் நமக்கிட்ட எங்கயுமே கிடைக்காது இந்த ரேட் பிரியாணி அரிசி வந்து எங்ககிட்ட ஜஸ்ட் ₹102 தான் மேடம் நமக்கிட்ட ₹102 பிராண்டடுக்கு ஈக்குவலா இருக்கும் மேடம் இது இது குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் பெரியவங்க வரலாம் கொடுக்கலாம் நல்ல கலப்படம் இல்லாத சுத்தமான ஊத்துக்குளி நெய் கஞ்சி மாவு என்னென்ன ஐட்டம் போடுறோமோ அது எல்லாமே இங்க இருக்கு 1.5 கிலோ கிட்ட வரும் இது வந்து வெறும் ₹138 தான் மேடம் இந்த அக்ரூட் பிஸ்தா பாதாம் இது எல்லாமே வந்து பிரீமியம் குவாலிட்டி நல்ல ரேட்ல கொடுக்கலாம் மேடம் ஸ்பெஷல் குவாலிட்டி வச்சிருக்கோம் மேடம் ரேட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும் இது தவிர்த்து கொஞ்சம் கம்மியில வேணும்ன்ற கஸ்டமர்ஸ்க்கும் அடுத்த குவாலிட்டியும் வச்சிருக்கோம் அதுவும் தரலாம் பிரைஸ் லிஸ்ட் சமைச்சு வச்சிருவோம் 2 days ஒன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அவங்களுக்கு என்ன வேணுமோ பேக் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் சமையலோட ருசியை கூட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகாய் முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீடை மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துளசி ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு வந்து கொஞ்சம் நிறைய சாமான் வாங்குவோம் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கெஸ்டெல்லாம் வருவாங்க அடிக்கடிக்கு வாங்கிட்டு இல்லாமல் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போயிட்டோம்னா அவரே நமக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவார் அதனால தான் இங்கே வந்திருக்கோம் வாங்க நம்ம ஓனரை பார்த்து எல்லா ஆர்டரும் போடுவோம் என்னென்ன பொருளாக இருக்குன்னு பார்க்கலாம் வணக்கம் இவர் தான் வந்து துளசி ட்ரேடர்ஸோட ஓனர் அப்பா இருப்பார் அதுக்கப்புறம் பிள்ளையும் இருப்பாங்க அப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து மாற்றி மாற்றி இருப்பாங்க இங்கே தான் வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு நான் வாங்கிப்பேன் நீங்கள் இங்கே வந்து கூட வாங்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் அந்த மாதிரி தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா தம்பிக்கு மேரேஜ் வச்சுருக்கோம் ஓகே வீட்டுக்கு வர கெஸ்ட்டெலாம் வந்து நிறைய வருவாங்க மொத்தமாக சாமான் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட வந்திருக்கேன் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஆர்டர் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது மேடம் நம்ம ஷாப் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2 years நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஷாப் ரொம்ப சின்னது தான் குடவுன் உள்ளே இருக்குது நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயும் குடவுன் இருக்குது எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் மெயினாக வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் ஆமாம் கடைக்கு போனோம்மா நான் வந்து ஆமாம் வீட்டுக்கே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் நம்மளது கூகுள் ரிவ்யூ கூட பார்க்கலாம் ஆக்சுவலாக துளசி ட்ரேடர்ஸ்னு இது பண்ணாங்கன்னா கூகுள் ரிவ்யூ வரும் நாங்கள் ஒரு 4000 ருபீஸ்க்கு வாங்கினாங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இந்த சௌகார்பேட்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் உள்ள வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணிடலாம் கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆமாம் 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 ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது முக்கியமாக வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு தான் பண்ணிட்டுருக்கோம் மோஸ்ட்டாக எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது கீ ஐட்டம் இருக்குது இப்போ பிராண்டட் ஆயில்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே இருக்குது சமையல் மல்லிகை எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொஞ்சம் சாதாவும் ஒரு முக்கியமான ஐட்டம் எல்லாம் கூட இருக்குது மேடம் எல்லாமே மிளகாய் தனியாலாம் கொஞ்சம் சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்மி ரேட்லேயும் வேணும்னு கேட்டுட்டு போகிறாங்க அவங்களுக்காக நம்ம அதுவும் வச்சுருக்கோம் ஆமாம் ஆமாம் சென்னையில் எல்லா ஏரியாஸ்க்கும் போது ஈவன் 15 கிலோமீட்டர் மேலேன்னா கூட உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ரீசனபிளாக இருக்கும் ரீசனபிள் டெலிவரி சார்ஜ் இருக்கும் கஸ்டமர்ஸ் அது ஓகே சொன்னாங்கன்னா நாங்கள் அமுச்சு வச்சுருவோம் வீட்டுக்கு டோர் ஸ்டெப்பில் கொடுத்துருவாங்க ஒரு மினிமம் ஒரு 3 days முன்னாடி கொடுக்கணும் ஏன்னா நிறைய டெலிவரிஸ் இருக்கு அது ஒரு ரெக்வஸ்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட ஏன்னா இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கே வேணும்னு கேட்பாங்க சில கஸ்டமர்ஸ் ஒரு 3 நாள் முன்னாடி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும் நாங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாரும் வந்து இன்னைக்கு போட்டு இன்னைக்கே வேணும் நாளைக்கே வேணும் ஏன்னா இது வந்து சௌகர் 2 நாள் டைம் கொடுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணணும் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பணும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க ஆமாம் ஏன்னா இது சௌகார்பேட்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் வருது ஆக்சுவலாக நாங்கள் ரெடி பண்ணி இங்கே பேக்கிங் பண்ணிவிட்டு பண்ணணும் அதனால் வந்து வெயிட் வந்தாங்கன்னா டேரெக்டாக பில்லிங் பண்ணலாம் ஒரு மெனு கார்டு நாங்கள் வச்சுருக்கோம் இருக்கிற பொருள் எல்லாமே அவங்க ஜஸ்ட்டு பில் பண்ணிட்டு வெயிட் பண்ணாங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவோம் மேடம் எல்லாம் உடனே பேக் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள் கஸ்டமர்ஸை கண்டிப்பாக இங்கேயே வாங்குவாங்க அவங்களுக்கு ஏற்ற குவாலிட்டி வரலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஐயா நம்ம நேரடியாக போய் பார்த்து வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஆமாம் ஆமாம் அவங்க நேரடியாக வந்துடலாம் ஆமாம் 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 நேரடியாக சில பேர் இப்படி பண்ணுவாங்க சில பேர் அப்படியே வீட்டில் இருந்தே வேணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் அமுச்சு வச்சிடறோம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் உங்களோட சௌகரியம் தான் ஆல்ரெடி 2 தடவை நம்ம டிவியை பண்ணியிருக்கோம் நிறைய கஸ்டமர் 2 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்கே ஆமாம் ஆமாம் 2 இயர்ஸாக நாங்கள் இங்கே ஷாப் இது பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் என்ன வேணும்னு சொல்லிட்டு ப்ரைஸ் லிஸ்ட் நாங்கள் அமுச்சுருவோம் மேடம் ஒரு ஃபைல் அமுச்சுருவோம் அந்த ஃபைலில் கம்ப்ளீட்டாக நம்ம கடையில் என்ன இருக்கோ அந்த ஃபைலில் இருக்கும்
அவங்க அப்படியே என்ன வேணுமோ எழுதி அமிச்சிட்டாங்கன்னா நாங்கள் பில் பண்ணும்போது கால் பண்ணுவோம், டவுட்னா பில் ஷேர் பண்ணிட்டோம்னா அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்துடும். ரேட்ஸ் எல்லாமே நல்ல கம்மி பண்ணியிருக்கோம் மேடம், பெஸ்ட் ரேட்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படிமா? இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மேடம், எல்லாமே இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல நேச்சுரல், இது நல்ல குவாலிட்டி. 142 மேடம், 142 ரூபா கிலோ. சரி, நல்ல குவாலிட்டி மேடம். இது நல்லா அரைச்சாங்கன்னா நல்லா வரும். வீட்லேயே கூட நல்லா உடச்சி போட்டு மிக்சியில் கூட நல்லா அரைச்சி ஜெயிச்சு. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் இல்லை மேடம், மஞ்சள் தூள் மட்டும் நாங்கள் பிராண்டட் விற்கல. நம்மள்தான் ஒரு முக்கியமாக ஹோம் மேடு பண்ணி தராங்க, அதை நாங்கள் வந்து பேக் ரீபேக் பண்ணி நாங்கள் விற்கிறோம் மேடம். ஆமாம், அது நல்ல குவாலிட்டி மேடம், அது நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம கடைக்கு அந்த மஞ்சள் தூளுக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெஷல் புளிங்களா இல்லை? ஆமாம் மேடம், நீங்கள் இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொட்டை எதுவுமே இருக்காது, எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா புளி வந்து 156 ரூபா கிலோ மேடம். இது மற்ற ஏரியா மற்ற கடையிலெல்லாம் நல்ல 200 ரூபீஸ் ப்ளஸ் விற்பாங்க மேடம். இந்த இந்த புளியை 200 ரூபா மேலே தான் விற்பாங்க. இது நல்ல, அதாவது கொட்டை இல்லாமல் ஆமாம், நல்ல வெள்ளையாக நல்ல பெரிய பெரிய பட்டையாக இருக்கும், நல்லாயிருக்கும் மேடம் குவாலிட்டி. இதுலேயே பார்த்தீங்கன்னா பழைய புளி, பழைய புளி இருக்குது மேடம். இது இது வந்து பார்த்தீங்கன்னா 109 ரூபா போடுறோம் மேடம். பழைய புளி நல்ல புளிப்பு, இந்த நான்வெஜ்ஜுக்கெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. 109 ரூபா போடுறோம் மேடம். இது நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா 59 ரூபா தான் மேடம் நம்மக்கிட்ட, 59 ரூபீஸ் மேடம் ஒரு கிலோ. பாக வெள்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, இது 65 ரூபா போடுறோம், 65 ரூபீஸ் போடுறோம் மேடம். நல்ல பாக வரும் மேடம். இதுல வந்து ரெண்டு ரகம் இருக்கு இல்லைங்களா? ஆமா, வெள்ளம் அப்புறம் உப்பு வெள்ளம். ஆமா இருக்கும். இது வந்து நம்மளது ஒரே குவாலிட்டி தான் இருக்கு, இது நல்லா இருக்கும் மேடம். ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணலாம், சக்கரை பொங்கல் எல்லா ஸ்வீட்ஸ் பண்றதுக்கு நல்லா வரும், நல்ல பாக வரும். ஆமா மேடம். கொஞ்சம் விலை கூட இருக்கிறது இன்னைக்கு ரேட் மேடம், இது 290 ரூபா 293 ரூபா ரேஞ்சில் இருக்கு மேடம். இது அது பாத்தீங்கன்னா அது ரொம்ப காரம் மேடம், அது காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கலரும் வரும். 350 ரூபா விற்கிறோம் மேடம், 350 ரூபீஸ் விற்கிறோம். ஆமாம் மேடம், குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா சைஸ் நல்ல பெருசாக இருக்கும், நல்ல ரெட்டிஷ் கலர் இருக்கும், சில கஸ்டமர்ஸ் இதை விரும்புவாங்க. இது வந்து 380 ரூபீஸ் விற்கிறோம் மேடம், இது பெஸ்ட் ரேட்டு 380 ரூபீஸ், 380 ரூபா விற்கிறோம் மேடம். அதுவும் அதே தான் மேடம், அந்த கார மிளகா தான் மேடம். அது இது பார்த்தீங்கன்னா நீட்டு மிளகாலே இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மேடம். இது இது வந்து ஆமாம், இப்போ வந்து பொதுவாக மிளகா விலை ரொம்ப கூட இருக்குது. இப்போ இப்போ இந்த சாதா வந்து 290 293 ரூபாவில் போடலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 320 ரூபா கிட்ட வருது மேடம். இந்த மிளகா இது வந்து இது வந்து தனியா, சாதா தனியா மேடம். இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 ரூபா வரும் மேடம், 155 வரும் மேடம். இது பார்த்தீங்கன்னா சாதா தனியா, ஆக்சுவலாக இல்லை, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இது 185 ரூபா போடுறோம். இது கஸ்டமர்ஸ் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப காய வச்சிடணும், அப்படியே பேக்கிங்கில் வச்சுருந்தாங்கன்னா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை விட எங்ககிட்ட நம்மக்கிட்ட நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் தனியா, ஸ்பெஷல் தனியா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 163 ரூபா தான் போடுறோம், நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நல்ல காய்ச்சல் இருக்கும், நல்லாயிருக்கும். அரிசி வகையும் நிறைய இருக்குது, அரிசி எல்லாமே இருக்குது மேடம், புழுங்கலரிசி, பச்சை அரிசி, அப்புறம் நான் காட்டியானோம் தூய மல்லி ரைஸ் எல்லாம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நாங்கள் வர வச்சுருக்கோம். ஆமாம் மேடம், எங்கள் ஸ்பெஷல் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா வரகு, சாம, திணை, குதிரவாளி எல்லாமே இருக்குது. வரகு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 74 ரூபீஸ் தான், 74 ரூபா தான் கிலோ இன்னைக்கு ரேட். ஆக்சுவலாக இது அப்பப்போ மாறக்கூடியது. ஆக்சுவலாக சாமை பார்த்தீங்கன்னா 98 ரூபா போடுறோம் இது. அப்புறம் அது இல்லாமல் இந்த மூங்கில் அரிசி இருக்குது. அப்புறம் பிளாக் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரேட் வந்து வெறும் 120 ரூபீஸ் தான் மேடம், 120 ரூபா எங்கேயுமே கிடைக்காது இந்த ரேட். கஸ்டமர்ஸ் இங்க வந்து வாங்கிட்டு இல்ல டெலிவரியில வாங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகும். காட்டியானம், காட்டியானம் இருக்கு மேடம். ஆமா, மாப்பிள்ள சம்பா வந்து வெறும் 70 ரூபா தான் மேடம் நம்ம கிட்ட, 70 ரூபீஸ் தான் நாங்க போடுறோம். பிளாக் ரைஸ் வந்து நம்ம கிட்ட இருக்க ரேட் வெளில எங்கும் கிடைக்காது. ஆக்சுவலா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்குவாங்க. ஓகே, எங்களுக்கு ஒரு நாள், ஒரு நாளைக்கு 3-4 பேக் போயிட்டு இருக்கோம் மேடம் பிளாக் ரைஸ். ஆக்சுவலா இது வந்து கோடவுன், ஆக்சுவலா நாங்க என்ன தேவையோ இங்க இது பண்ணிப்போம், பட் கஸ்டமர்ஸ் அங்க பில் பண்ணி வெயிட் பண்ணாங்கன்னா நாங்க இது பண்ணிடுவோம். ஆமா, அவங்களுக்கு என்ன வேணுமோ பேக் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. ஆமா, ஸ்பெஷல் குவாலிட்டி வச்சிருக்கோம் மேடம், ரேட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும். இது தவிர்த்து கொஞ்சம் கம்மியில வேணும்ன்ற கஸ்டமர்ஸ்க்கும் அடுத்த குவாலிட்டியும் வச்சிருக்கோம், அதுவும் தரலாம். அது ஒரு 5 ரூபா 6 ரூபா வித்தியாசத்துல தரலாம் மேடம். ஆமா, உளுந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 125 ரூபா தரலாம் மேடம். ஆமா, ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டி, இது வந்து உபரி கேரண்டீடா இருக்கும். இப்போ பிராண்டட் எல்லாம் கம்பேர் பண்ணா நிறைய பேர் ஒரு பிராண்ட் ரெண்டு பிராண்ட் சொல்லி கேட்பாங்க, அந்த பிராண்டுக்கு ஈக்குவலா அதை விட நல்லா இருக்கும். ஆமா, கேரண்டீடா இருக்கும், நாங்க பிராண்டடே விற்கிறது இல்ல. அதே மாதிரி பார்த்து ஆமா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கும்போது வாங்கலாம் தான். ஆமா மேடம், அதே மாதிரி வந்து தோரம்பருப்பு எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இது நீங்க பார்த்தாலே தெரியும். ஆமா,
இது வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் குவாலிட்டி. இதை விட ஒரு 5 ரூபா வித்தியாசத்துல நாங்க கம்மியா வச்சிருக்கோம். இந்த தோரம்பருப்பு பாத்தீங்கன்னா 126 ரூபா இன்னைக்கு ரேட் ஸ்பெஷல் குவாலிட்டி. பிராண்டட் மத்த கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா வித்தியாசம் வரும். 10 ரூபால இருந்து 20 ரூபா 30 ரூபா வித்தியாசம் வரும். நம்ம கிட்ட குவாலிட்டி தான் நம்ம கடை மேடம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கடலைப்பருப்பு, ஸ்பெஷல் குவாலிட்டி. இது வந்து ஜஸ்ட் நம்மகிட்ட 72 ரூபா தான், 72 ருபீஸ் தான். 72. ஆமாம். இது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணுன்ற கஸ்டமருக்கு ஒரு 3 ரூபா வித்தியாசத்தில் இன்னொரு குவாலிட்டியும் வச்சுருக்கோம், அடுத்த குவாலிட்டியும் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி. இது இது பார்த்தீங்கன்னா சிறு பருப்பு மேடம். இது ஒரே குவாலிட்டி தான் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் வந்து 102 ரூபா மேடம். நல்லா நல்லா பெருவிட்டா நல்லா இருக்கும் மேடம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 102. இது வந்து தூயமல்லி ரைஸ். இது தூயமல்லி ரைஸ் இது நிறைய இடத்துல கிடைக்காது, ரொம்ப லிமிட்டடாக தான் கிடைக்கும் மேடம். இது பஜார்லேயே கூட சில இடத்துல தான் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது பாரிஸ் பஜார்லேயே தூயமல்லி ரைஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நல்ல நியூட்ரிஷன்லாம் நிறைய சொல்கிறாங்க நிறைய இதுக்கு இதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டியானம் ரைஸ். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டதுனால நாங்கள் இதை வர வச்சுருக்கோம் மேடம். எல்லாமே சாப்பிட்லாம். ஆமாம், சொல்லிட்டு காட்டியானம் ரைஸ், இது தூயமல்லி ரைஸ் மேடம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பூங்கார் அரிசி கூட இருக்குது. இது வந்து 1/2 kg பவுச்சில் மாதிரி கிடைக்கும். இது இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பழமையான அரிசிகள் எல்லாமே கிடைக்குது. என்னென்ன நமக்கு சாமை அந்த மாதிரி, வரகு, சாமை, திணை, குதிரவாளி, இப்போ அது எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் வந்து மூங்கில் அரிசி, அதெல்லாமே இருக்குது மேடம். இந்த மாதிரி ரொம்ப பழமையான அரிசி நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாதிரி வேணும் அப்படின்றவங்க இவங்க கிட்ட கண்டிப்பாக வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஏன்னா சில கடைகளில் வந்து இந்த மாதிரி அரிசி எல்லாம் கிடைக்காது. நானே சில டைம் தேடுவேன். ஏன்னா நம்ம கஞ்சி அரைக்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து இதெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுனால தேடுவேன், கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து எல்லாமே கிடைக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பிரியாணி அரிசி பார்க்கும்போது, பிரியாணி அரிசி வந்து எங்ககிட்ட ஒரே குவாலிட்டி தான் மேடம் இருக்குது. இது லூஸ் ரைஸ் மேடம். நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்து விரும்பி வாங்குவாங்க. இது வந்து நாங்கள் ஜஸ்ட் 102 ரூபா தான் மேடம் நம்மகிட்ட. 102 ரூபா பிராண்டடுக்கு ஈக்குவலாக இருக்கும் மேடம். இது இதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இதுக்கு. ஆமாம். இது வந்து இட்லி அரிசி மேடம். இதுவும் ஒரே குவாலிட்டி தான் வச்சுருக்கோம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வச்சுருக்கோம். இது வந்து 38 ருபீஸ் இப்போ வித்துட்டுருக்கோம் மேடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கைக்குத்தல் அரிசியுமே இருக்குது. நிறைய பேர் வந்து கைக்குத்தல் அரிசி வந்து விரும்புவாங்க. இது கலர் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட். ஆமாம் மேடம், இது அதான் ப்ரௌன் ரைஸ் சொல்லுவாங்க, அது கைக்குத்தல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முழு முந்திரியும் இருக்குது. அதுக்கப்புறம் பத்த முந்திரி இருக்கு. இது இல்லாமல் இது நாளா உடைச்சதும் எங்ககிட்ட இருக்குது மேடம். வீட்டு கஸ்டமர்ஸ்லாம் அந்த குருமா இது பண்ணுறதுக்கெலாம் கூட கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ். இது வெளியிலலாம் கம்மி, 1000 ருபீஸ் கம்மி இல்லாமல், 900 ரூபா 1000 ரூபா கம்மி இல்லாமல் விற்பாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 738 ரூபா தான், 738 தான் ஒரு கிலோ. நல்ல சைஸ் இருக்கும். இது வந்து பத்த முந்திரி வந்து அதுவும் ரேட் அதே ரேட் தான், 738 ஒரு கிலோ. நம்ம கிட்ட ஏலக்காய் பார்த்தீங்கன்னா, ஆமாம் மேடம், ரொம்ப கலரா ஃப்ரெஷ், நல்ல ரொம்ப நம்ம கிட்ட விலை ரொம்ப கம்மி தான் மேடம். 1700 ரூபா 1750 அந்த ரேஞ்சில் தான் மேடம் நம்ம கிட்ட ஏலக்காய். 50 கிராம் 25 கிராம் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கூட வரும் மேடம், ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட வரும் மேடம். போன தடவை பார்த்தீங்கன்னா சில ஆயில்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இந்த வாட்டி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் மேடம். ஆக்சுவலாக ஃபார்ச் இந்த சில பிராண்ட்ஸ் எல்லாம் கூட ஆயில் கேட்டு வராங்க, அதெல்லாமே கூட நாங்கள் வாங்கி வச்சிட்டோம் மேடம். அது இல்லாமல் சில பேர் பாம் ஆயிலும் கேட்குறாங்க, அதுவும் வச்சிருக்கோம். கார்டியா லைஃப், இந்த ஃபார்ச்சூன், இதெல்லாமே கூட வர வச்சிருக்கோம் மேடம். ஏன்னா அது இல்லாமல் அது தவிர்த்து வந்து பஜார்லேயே எங்களுக்கு ஃபேமஸான பிராண்ட் இது கூட ஸ்பெஷல் சன் ஆயில், அப்புறம் செக்கு கடல் எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், பியூர் பசுநெய், ரொம்ப சுத்தமான பசுநெய், இதெல்லாமே தீபநெய், நல்லெண்ணெய் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் மேடம். அதெல்லாமே செக்கு நல்லெண்ணெய் எல்லாமே கஸ்டமர்ஸ் கேட்டு வாங்கினாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் மேடம். அது அது இல்லாமல் இது வந்து நம்ம கடையில் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெஷல் ஐட்டம் இது. ஊத்துக்குழி நெய் இது எல்லா இடத்துலையும் எல்லா கஸ்டமர்ஸும் வந்து இங்கே வந்து வாங்குவாங்க. இது குழந்தைங்களை கூட கொடுக்கலாம், பெரியவங்க வரலாம் கொடுக்கலாம். நல்ல கலப்படம் இல்லாத சுத்தமான ஊத்துக்குழி நெய் மேடம் இது. ஆமாம். உடச்ச கல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக இருக்கும் மேடம், பெருசாக இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்மகிட்ட. வெறும் 87 ரூபா தான் மேடம் இன்னைக்கு ரேட்டு. 87 ருபீஸ் தான். மார்க்கெட்லலாம் 100 ரூபா 120 ரூபா 150 ரூபா வரலாம் கூட சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்பாங்க. நம்மகிட்ட வந்து 87 ரூபா தான் ஒரு கிலோ. இந்த சுகர் பாருங்கள் மேடம், பியூர் ஒயிட்டாக இருக்கும், சல்ஃபர் ஃப்ரீ சுகர் இது, ஈக்குவல் டு பாரிஸ் குவாலிட்டி சுகர் இது. வெறும் 42 ரூபா தான் மேடம், 42 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கஞ்சி மாவு எல்லாமே என்னென்ன ஐட்டம் போடுறோமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஐட்டமும் சேர்ந்து வாங்குவாங்க. நாங்களே இங்கே ரெடிமேடாக பார்த்துட்டு 1.5 கிலோ கிட்ட வரும் மேடம், 1.5 கிலோ கிட்ட வரும். இது வந்து வெறும் 138 ரூபா தான் மேடம். இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் மேடம், அரைச்சிக்கலாம். ஒரு சில ஐட்டம் சுத்தமாக இருக்கும் எல்லாமே. வறுக்கணும், என்னென்ன ஐட்டம் வறுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். சோயா வந்து வறுக்கணும், அதே மாதிரி பச்சைப்பயிறு பயிர் வறுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை வறுக்கணும். மீதி எல்லாமே நம்ம வறுக்காமல் போட்டுடலாம். வறுக்காமல் போட்டால் தான் சம்பா, கோதுமை, ஜவ்வரிசி, ஏலக்காய், இதெல்லாமே உடச்சக்கடலை, மக்காச்சோளம் எல்லாமே இருக்கும் மேடம். இது பார்லி, ஜவ்வரிசி, வேர்க்கடலை எல்லாமே இருக்கும். எல்லாமே
க்ளீனாக நல்லா அவங்க ஜஸ்ட் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் மேடம். இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர். இது குழந்தைங்களுக்கு இப்போ வாங்கிட்டு அரைக்க முடியாதுன்றவங்களுக்கு அரை கிலோ பேக்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹோம்மேடாக பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கு இந்த பிராண்டு. நல்ல நாங்கள் சூப்பர்விஷனில் தான் இது பண்ணுறாங்க. இது நல்லாயிருக்கும். இது இது வந்து அரை கிலோ வெறும் 80 ரூபா தான். அரை கிலோ 80 ருபீஸ் தான். அது இது நல்லாயிருக்கும். இது சுத்தமாக நல்லாயிருக்கும். உங்களால் வாங்கி அரைக்க முடியல அப்படின்னா இந்த பேக்கெட் கூட இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த மாதிரி இதெல்லாமே மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கிட்ட வந்து 618 ரூபா தான் மேடம். பெரிய மிளகு நல்ல போல்டு பிளாக்காக இருக்கும். 618 ரூபா. கம்மியாக வேணுன்ற கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 558 ரூபாவில் வச்சிருக்கோம். அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மேடம் சைஸ். அது 658 ரூபா மேடம். சாதா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரொம்ப போல்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 618 ரூபா தான் மேடம் நம்ம கிட்ட. ரெண்டு குவாலிட்டி வந்து மிளகெல்லாம். ஆமாம், இது மாதிரி சீரகம் இருக்குது நல்ல ரேட்டில் இருக்குது. கடுகு, வெந்தயம், இந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. எல்லா மசாலா சாமான், பிரியாணி போடுற மசாலா சாமான் எல்லாமே இருக்குது மேடம் நம்ம கிட்ட. இந்த டீ தூள் பேக்கெட்டு. ஆ, டீ தூள் எல்லாமே இருக்குது மேடம். டீ தூள் பார்த்தீங்கன்னா அசாம் டீ தூள். இது நம்ம கிட்ட எல்லாம் பிராண்டட் டீ தூளும் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் பிராண்டட் டீ தூளும் இருக்குது. தவிர்த்து நம்ம கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வந்து அசாம் டீ தூள். இது நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வந்து வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 335 ரூபா தான். ஒரு கிலோவே ஒரு கிலோ பேக் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். ஒரு கிலோ பேக் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இது வந்து கால் கிலோ பேக்கிங் வரும். இது வந்து 88 ரூபா வரும். 88 வரும் மேடம். இது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கூட போட்டாங்கன்னா நல்லா வரும். நல்லா லீஃப் டீ, ப்ரீமியம் லீஃப் டீ மேடம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த பெருங்காயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ்க்கெல்லாம் கூட இது வாங்கிட்டு இருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மேடம் இது வந்து 100 கிராம்ஸ் வெறும் 108 ரூபா தான் மேடம். நம்ம கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இது 100 கிராம் இப்போ பிராண்டட்லாம் பார்த்தீங்கன்னா 110-120 எல்லாம் கம்மி இல்லை. பிராண்டட்லாம் கூட நாங்கள் விற்கிறோம். அதுவும் ஜஸ்ட் எல்லாமே ஜஸ்ட் மார்ஜினில் தான் விற்கிறோம் மேடம். ரொம்ப கம்மி விலையில் தான் விற்கிறோம். ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 108 ரூபா தான் மேடம். 108. ஆமாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம பிஸ்தா, பாதாம், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வச்சுருக்கோம் மேடம். இந்த அக்ரூட்டு, பிஸ்தா, பாதாம் இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. நல்ல ரேட்டில் கொடுக்கலாம் மேடம். ரொம்ப 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 கம்மி ரேட். இந்த பாதாம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 750 தான் மேடம் வரும் ஒரு கிலோ. இது பார்த்தீங்கன்னா வெளியில் எப்படியும் ஒரு 1000 ரூபா 1200 ரூபா மேலே விற்பாங்க இந்த பாதாம் கம்பெனி. இது இது வந்து நம்ம கிட்ட 750 ரூபா தான் மேடம். நல்ல பெரிய பாதாம். இது நல்ல குவாலிட்டி மேடம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் கிளாசிக் இருக்குது மேடம். இது பார்த்தீங்கன்னா வெறும் 160 ருபீஸ் தான் மேடம் நம்ம கிட்ட இந்தியா கேட் கிளாசிக். இது பார்த்தீங்கன்னா யூனிட்டி பார்த்தீங்கன்னா 119 ரூபா தான் தரும் மேடம் ஒரு கிலோ பேக்கெட். பாஸ்மதி ரைஸ் நம்ம கிட்ட லூஸும் இருக்கு. இது இது கம்பெனி வேணும்ன்றவங்களுக்கு இந்த ரெண்டு வெரைட்டி நாங்கள் வச்சிருக்கோம் மேடம். இது வந்து 160 ரூபா கிளாசிக். யூனிட்டி வந்து 119 ரூபா மேடம். இது இல்லாமல் நம்ம கிட்ட அத்திப்பழம் இருக்கு, அக்ரூட்டு, பிஸ்தா, பாதாம், கருப்பு திராட்சை, முந்திரி எல்லாமே இருக்கு மேடம். அது இல்லாமல் இந்த விதை ஐட்டம் எல்லாம் வந்து வெள்ளரி விதை இதெல்லாமே இருக்கு, பூசணி விதை இந்த இதெல்லாமே எல்லாமே இருக்கு. நல்ல ரேட்ல நல்ல குவாலிட்டியில கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தனியாக. இது நாட்டு மல்லி ஃபுல் காய்ச்சலாக இருக்கும், நல்ல இதுவாக இருக்கும். இது காய போட தேவையில்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே அவங்க அரைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 163 ரூபா தான் நம்மக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி, நல்ல நல்ல வாசம் இருக்கும், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 104 தான், 104 ரூபா தான். எல்லா ரைட் எல்லா ரேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அப்பப்போ மாறிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட வந்து நியாயமாக பெட்டராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பெஷல் ரோஸ்டட் ரவை, இது வறுத்த ரவை. ஆக்சுவலாக இது பிராண்டடு, இதை விட நார்மல் பிளைன் ரவையை விட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே யூஸ் பண்ணலாம். இது இது வந்து கிலோ 60 ரூபா தான். ஒரு கிலோ அரை கிலோவில் கூட கிடைக்கும். நம்மக்கிட்ட ராக் சால்ட்டு இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. இது கல்லும் இருக்குது, கிறிஸ்டலும் இருக்குது, தூளும் இருக்குது, டேபிள் சால்ட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் 62 ரூபா தான் ஒரு கிலோவே. 62 ருபீஸ் தான். இது நம்மக்கிட்ட ஸ்பெஷல் ரோஸ்டட் சேமியா. இது இது வந்து ஒரு கிலோவே 70 ரூபா தான். பாயாசத்துக்கு உப்புமாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிராண்டட் சேமியாவை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கருப்பட்டி வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 250 ரூபா தான். 250 ருபீஸ் தான் ஒரு கிலோ கருப்பட்டி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ், சக்தி மசாலா, இந்த எல்ஜி, இந்த பொருள் நாகாரவை, இதெல்லாமே நல்ல பெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும் நம்மக்கிட்ட. பெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள். அதான் மேடம், நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிரத்யேகமாக வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேடம். பாரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கடைக்காரங்கெல்லாம் வருவாங்க, வீட்டு கஸ்டமர்ஸ், எல்லா விதமான கஸ்டமர்ஸும் வருவாங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி வந்து வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு தான் சில்லறையில் கொடுக்குறோம். கால் கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோ கூட கொடுப்போம் நாங்கள். சில ஐட்டம்ஸ்லாம் 100 கிராம்னா கூட ஒரு சில ரேட்டில் கொஞ்சம் விலை கூட இருக்கும், 100 கிராம் கூட கிடைக்கும் நம்மக்கிட்ட. அது இல்லாமல் டெலிவரி யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ள நாங்கள் ஃப்ரீ டெலிவரி தரோம் மேடம். 15, அது வந்து 4000 ரூபாய்க்கு மேலே வாங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் மேடம் கொடுக்கறதுக்கு. 15 கிலோமீட்டர் இங்கே பாரிஸ் சௌகார்பெட்டில் இருக்குது. வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துட்றாங்க.
இப்போ ரொம்ப தூரத்தில் உள்ளவங்களுக்கு, ரொம்ப தூரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ரீசனபிள் ரேட்டில் கொஞ்சம் பண்ணி, அவங்க முன்னாடியே அவங்க கூகுள் மேப் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அமைச்சு கேட்டுக்கினாங்கன்னா நாங்கள் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லுவோம். அவங்க ஓகேன்னா அவங்க இது பண்ணிக்கலாம். என்ன ஒரு ரெக்வஸ்ட்னா ஒரு மூணு நாள் மினிமம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் மேடம், வேற ஒன்றும் இல்லை. மினிமம் சில நேரத்தில் சில டைமில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் கூட வர சான்சஸ் இருக்குது. சேர்ந்த மாதிரி நாங்கள் அமைச்சிருவோம், ஒரு ரூட் அப்படியே எடுத்து வச்சுப்போம், டோர் ஸ்டெப்பில் கொடுத்துருவாங்க மேடம். ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு போட முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் கொஞ்சம் ரீசனபிள் சார்ஜஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க வாங்கிக்கலாம். ஒரு 3000-2000 போடுறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கொரியர் சார்ஜ் கொஞ்சம் வரும் அப்படிங்கிறாரு. இது எல்லா இடத்துலையுமே ரீசனபிள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வாங்குறவங்களுக்கு ஒரு சலுகை, கம்மியாக வாங்குறவங்களுக்கு ஒரு சலுகை, இது எல்லா இடத்துலையுமே உண்டு. ஏன்னா லாப நஷ்டம் கணக்கு பார்க்கும்போது அதில் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கல்யாண ஆர்டர்ஸ் கூட ஆல்வேஸ் இருக்கும் மேடம், எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கும் மேடம், இந்த ரேட்டே அவங்களுக்கு நல்ல ரேட்டாக இருக்கும். நல்லாவே ஓரளவுக்கு கம்மி பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் விசேஷத்துக்கெல்லாம் வாங்குறீங்க, ஒரு கல்யாணம், நிச்சயதார்த்தம், இல்லை சீமந்தம், இந்த மாதிரி நாங்கள் விற்கிற ரேட்ஸே அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மேடம். ஓ சரி, நிறைய பேர் வந்தீங்கன்னா உள்ளே வரதுக்கு வழி தெரியாது. ஆமாம் மேடம், ஆமாம். ஆக்சுவலாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா சண்டேல இல்லை மேடம், சண்டேல இல்லை. காலையில் 10:00 to 8:00 தான் நம்ம கடை மேடம். கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஒரு 7:30 வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். அவங்க பில் பண்ணி வெயிட் பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டாங்கன்னா பில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாங்கன்னா நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். பே பண்ணிட்டாங்கன்னா பில் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுக்குள்ள வேறு ஏதாவது ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் பேக் பண்ணி வச்சுருப்போம், அது மாதிரி பண்ணிடலாம். இது வந்து கொத்தவாள்சாவடி கொஞ்சம் தள்ளி இருக்குது மேடம். ஆக்சுவலாக கடை லீவ், இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் இதெல்லாமே லிங்க்லாம் கொடுத்துருவோம் மேடம். கூகுள் மேப் லொக்கேஷன் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட கூகுள் மேப் லொக்கேஷன்ஸ்லாம் கூட அமுச்சு வச்சுருவோம். அது இல்லாமல் அந்த ப்ரைஸ் லிஸ்ட் அமுச்சு வச்சுருவோம். 2 days ஒன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை பார்த்து கூட அவங்க என்ன வேணுமோ பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அமைச்சாங்கன்னா. ஆமாம், 2 days ஒன்ஸ். ஆமாம் மேடம், ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வாட்ஸ்அப் ரேட் அப்டேட் பண்ணி ரேட் அப்டேட் ரேட் வந்து உங்களுக்கு அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்றைக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் அன்றைக்கு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இங்கே வர்றதுக்கு வந்து சில ரொம்ப தடுமாறி. அதான் மேடம், இப்போ வந்து கொத்தவாள்சாவடி இருக்குது மேடம், கொஞ்சம் தள்ளி தான் மேடம் இருக்குது. ஆக்சுவலாக கொத்தவாள்சாவடிலேருந்து மின் ஸ்ட்ரீட்டை பார்த்த மாதிரி வந்தாங்கன்னா கோவிந்தபநாயகன் ஸ்ட்ரீட்ல வந்து ரைட் கட் பண்ணும் மேடம். லெஃப்ட் கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் போயிடும். கோவிந்தபநாயகன் ஸ்ட்ரீட்ல ரைட் கட் பண்ணிட்டு திருப்பி லெஃப்ட் எடுத்தாங்கன்னா இங்கே சந்திரபுரி கல்யாண மண்டபம்னு மேஜர் லேண்ட்மார்க் மேடம். அங்கேருந்து நம்ம கடை வந்து ஒரு 100 meters டிஸ்டன்ஸ்ல இருக்கு மேடம், 100 meters டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ சப்போஸ் கார்ல வராங்க, கார்ல வராங்கன்னா டிரைவர் யாராவது இருந்தாங்கன்னா மின் ஸ்ட்ரீட்ல அவங்க பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் மேடம். ஒன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்னா அவங்க அப்படியே இங்கே வந்து பிக் பண்ணி போகலாம். இந்த இடத்துல காரை நிப்பாட்ட முடியாது மேடம். ஆமாம், காரில் யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும், இல்லைனா அங்கே பார்க்கிங் கஷ்டம் ஆகிடும் மேடம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கார் கேட்குறாங்க மேடம். காரில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம், காரில் வந்தாலுமே அதை பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம கார் வாங்கினப்புறந்தான் கஷ்டம் என்ன அப்படின்றது. இருந்தாலும் மின் ஸ்ட்ரீட் வந்துட்டாங்கன்னா அவங்க அங்கே பார்க் பண்ணி ஒரு ஆள் அங்கே வெயிட் பண்ணாங்கன்னா இவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே அவங்களை வர சொல்லலாம், பிக்கப் பண்ணிக்கலாம் மேடம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இவங்களோட அட்ரஸ் எங்கே வந்து இறங்கினாக்கா பஸ்ஸில் வந்தால் எங்கேருந்து எங்கே வரணும்னு சொல்லியாச்சு, காரில் வந்தால் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நிறைய டவுட் எங்ககிட்டயும் கூட கேட்பீங்க, அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லாமே. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சாமான் மட்டும் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனு அந்த மாதிரிக்கு கூட உங்களுக்கு வந்து மொத்தமாக கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸுக்கு அப்புறம் மற்ற வெளியூர் சென்னை தவிர்த்து மற்ற இடத்துல அனுப்புறதுலாம் கொஞ்சம் பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்குது இந்த மளிகை சாமான்றதுக்காக. ஸோ சென்னையில் இருக்கிற கஸ்டமர்ஸ் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். சென்னையில் இருக்கிற கஸ்டமர்ஸ் நல்ல பெனிஃபிட் ஆயிடலாம், நீங்கள் அவங்க வந்து ஒன்று டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை டெலிவரி இது பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் கூகுளில் போய் இவங்களோட கஸ்டமர் எல்லாம் எப்படி வந்து போட்டிருக்காங்க, எப்படி பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கமெண்ட் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக இங்கே யாரெல்லாம் நீங்கள் சாமான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.